இருக்கிறோம். சிகிச்சைக்காக எம்ஜிஆர் அமெரிக்கா அழைத்து செல்லப்பட்டது போல் ஜெயலலிதாவை ஏன் வெளிநாட்டிற்கு அழைத்து செல்லவில்லை என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. எம்ஜிஆர் சிகிச்சை ஆவணங்களை வரும் 23ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய அப்பல்லோ மருத்துவமனைக்கு ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எம்ஜிஆரினுடைய சிகிச்சை தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எம்ஜிஆருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்து 34 ஆண்டுகளுக்கு பிறகு ஆவணங்களை கேட்டுள்ளது விசாரணை ஆணையம் என்பது குறிப்பிடத்தக்கது. சிகிச்சைக்காக எம்ஜிஆர் அமெரிக்கா அழைத்து செல்லப்பட்டது போல் ஜெயலலிதாவை ஏன் வெளிநாட்டிற்கு அழைத்து செல்லவில்லை என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது அப்பல்லோ மருத்துவமனைக்கு. அதாவது எம்ஜிஆரை அமெரிக்காவிற்கு அழைத்து சென்றது போல் ஜெயலலிதாவை அழைத்து செல்வதில் எங்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது என ஒப்பீடு செய்ய விசாரணை ஆணையம் முடிவு செய்திருக்கிறது. இதன் காரணமாக அப்பல்லோ மருத்துவமனைக்கும் சில தகவல்களை கேட்டிருக்கிறது, உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரிப்பதற்காக ஆறுமுகசாமி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு பல்வேறு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்சமயம் முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நௌஷத்திடம் கேட்கலாம். நௌஷத், வணக்கம். என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கிறது, அதே போன்று என்ன மாதிரியான உத்தரவுகள் எல்லாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, அது தொடர்பான கூடுதல் விவரம்? ஒரு வருடத்துக்கு மேலாக நடைபெற்ற பல்வேறு தரப்பினர்களை விசாரித்து வருகிறார் ஆறுமுகசாமி அவர்கள். கிட்ட 100க்கும் மேற்பட்டவரை விசாரித்து வருகிறார்கள். இது அது மட்டும் அப்போல சார்ந்த மருத்துவர்களையும் மற்றும் அதாவது ஜெயலலிதாவுடைய உதவியாளர் உட்பட பல பேரையும் விசாரித்து வருகிறார்கள். கடந்த முறை அப்போலோ மருத்துவர் ஆஜரான போது அவரோட ஆணைய சபர் கேள்வி கேட்டிருந்தார்கள், ஏன் ஜெயலலிதாவை வெளிநாட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் கேள்வி கேட்டிருந்தார்கள். அதற்கு அப்போலோ மது சார்பா ஒரு அறிக்கை தகவல் வெளியிடப்பட்டது என்னவென்றால், அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தலை சிறந்த மருத்துவரை கொண்டு வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக இவர் உடல் தேடி உள்ளதா இல்லையா என்பதை குறித்து அவ்வப்போது அறிந்து அதற்கான மருத்துவம் அளிக்கப்பட்டது என்று ஆறுமுகசாமி அதாவது ஆறுமுகசாமி ஆணையத்தில் அப்போலோ மருத்துவர் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி ஆணையம் மேலும் ஒரு சம்பளம் அளித்திருந்தார். என்னவென்றால், 34 ஆண்டுகள் முன்பாக இதே அப்போலோ மருத்துவமனையில் எம்ஜிஆர் அவர்கள் அனுமதிக்கப்பட்டார். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக அமெரிக்கா அழைத்து செல்லப்பட்டார். அதை எதற்காக அமெரிக்கா செல்ல அழைத்து செல்லப்பட்டார், யாரு அதை என்ன 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 மாதிரி பிரச்சனை இருந்தது, யார் அதற்கு அனுமதி கொடுத்த, எந்த அமைச்சர் உங்கள் அமைச்சரவை அனுமதி கொடுத்தது யார் என்பது குறித்து தற்போது 34 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது ஜே அதாவது ஆறுமுகசாமி ஆணையம் அப்போலோ மருத்துவமனைக்கு சம்பளம் அனுப்பி பல கேள்விகளை கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அதாவது இப்பொழுதைய முதல் மறைந்த ஜெயலலிதா அவர்கள் அதாவது உடல் தேடி வந்தார், அவர் தேடி உள்ளதாகவும் வெளிநாட்டுக்கு அழைத்து செல்லவில்லை இல்லை தேவையில்லை என்று அவ்வப்போது நீங்கள் பத்திரிகை அதாவது பிரச்சனை சொல்லிட்டீர்கள். ஆனா இப்பொழுது அது தேவையில்லை என்று ஒரு பத்திரிகை அதாவது பிரமாணப்படி தாக்கல் செய்துள்ளீர்கள். ஆனால் இதே போலதான் கடந்த 34 ஆண்டுகளுக்கு முன்பாக எம்ஜிஆர் அவர்களும் உடனே செயலாமிருந்து அவர் அவர் உடல் என்னாது என்று பல கேள்வி எழுந்தவையில் அவருடைய வீடியோ ஒன்றே வெளியிடப்பட்டு மக்கள் திருப்தி அடைந்தார்கள். ஆனால் ஜெயலலிதா மருத்துவத்தை பொறுத்தவரையும் எந்த ஒரு வீடியோவும் வெளியிடவில்லை. அந்த அவ்வாறே செயல்பட்டிருந்த அப்போலோ மருத்துவம் எதற்காக வெளிநாடு அழைத்து என்று காரணங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம் நௌஷத், அதே போல முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரினுடைய அந்த சிகிச்சை தொடர்பான ஆவணங்கள் கேட்பதற்கான காரணம் என்ன, எதற்காக அது தொடர்பான அந்த ஆவணங்கள் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கின்றன? நிச்சயமாக நீங்க குறிப்பிட்டது போல அவர் என்ன மாதிரி அவர் 34 ஆண்டுகளுக்கு பிறகு ஆணையமானது அவருடைய மருத்துவமனைக்கு கேட்பதற்கு காரணம் என்னவென்றால், இவருக்கு என்ன மாதிரி மருத்துவம் அளிக்கப்பட்டது, எதற்காக அவருக்கு வெளிநாடு அழைத்து செல்லப்பட்டார்கள், என்ன காரணம் என்று தெளிவுபடுத்த வேண்டும் என்றும், அதே போல எம்ஜிஆர் ஒப்பிடும் பொழுது முதல்வர் ஜெயலலிதா மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் இதே நிலையில் தான் இருந்தார்கள். அவரை ஏன் நீங்க வெளிநாட்டுக்கு அழைத்து செல்லவில்லை என்றும், ஏன் அழைத்து செல்லவில்லை என்றால் அதற்கான மருத்துவம் இங்க அளிக்கப்பட்டதா, என்ன மாதிரி மருத்துவம் அளிக்கப்பட்டது, எந்த மருத்துவம் அளித்தார்கள் என்று பல கேள்வி கேட்டிருக்கிறார்கள். கடந்த வாரமே அப்போலோ மருத்துவம் அதாவது அப்போலோ மருத்துவரிடம் அதாவது விசா ஆணையம் ஆறுமுகசாமி பல கேள்வி முன்வைத்தார்கள். ஏன் வெளிநாட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் காரணம் கேட்டதற்கு அவர் குறிப்பிட்டு என்னவென்றால், அதாவது வீடியோ அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக அமெரிக்கா இருக்கக்கூடிய தலை சிறந்த ஒவ்வொரு உறுப்பின் தலை சிறந்த மருத்துவர்களை வைத்து அவர்களை கேட்டறிந்து அதற்கேற்ற போல் மருத்துவம் அளித்ததாகவும், அவர்களை அழைத்து செல்ல வேண்டாம் என்றும் மருத்துவர் தெரிவித்தார். ஆனால் வெளிநாடு அழைத்து செல்லவில்லை என்று அப்போலோ மருத்துவ சார்பாக போன கடந்த வாரம் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்தார்கள். ஆனால் இப்பொழுது என்பதே சரி, எதற்காக எம்ஜிஆருக்கு அழைத்து வந்து எதற்காக அழைத்து கேட்டீர்கள், என்ன காரணம், அதுக்கான ஆவணங்களை தாக்கல் செய்யுமாறு 34 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது ஆறுமுகசாமி ஆணையம் தெரிவித்திருக்கிறது. பரபரப்பு ஏற்பது என்ன சொல்ல வேண்டும் என்றால், இந்த ஆணையமானது முழுக்க முழுக்க ஜே ஆணையம் முன்னாள் மறைந்த முன்னாள் ஜெயலலிதாவுடைய மருத்துவத்துக்காகவும் மற்ற மருத்துவத்திற்காக தெரிவித்திருக்காக ஆணையம். தற்சமயம் எம்ஜிஆருடைய உண்மை கேட்பது என்பது ஆச்சரியமாக உள்ளது என்று பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. ஸ்ரீராம்,
நௌஷத், அதே போல இப்ப இந்த விசாரணை ஆணையத்துடைய விசாரணை பணிகள் எல்லாம் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறதா? எப்பொழுது இறுதி கட்டத்தை எட்டும் என்று எதிர்பார்க்கலாம்? அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக நேற்று அதாவது அத்திங்களா தரப்புடைய வழக்கறிஞர் அதாவது ராஜசுந்தரம் பண்ணிய ஒரு தகவல் ஒரு பத்திரிகை சொல்லிட்டு அவர் கூறும் பொழுது இது வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மேலதான் நடைபெற்றிருக்கிறது. இது வரைக்கும் நடைபெற்ற விசாரணை குறித்தும் இடைக்கால அறிக்கையாவது ஆணையம் சார்பாக தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று அறிவித்து பேசியிருந்த பத்திரிகை சொல்லியிருந்தார். அது மட்டுமில்ல, இந்த ஆணையமானது இவருடைய அதாவது ஆறுமுகசாமி ஆணையத்தை பொறுத்தவரையும் அவருடைய மேலும் காலநிலை ஒரு அதாவது அரசுக்கு அறிக்கை கொடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்சம் கால்நிலை நடைபெறும். வரக்கூடிய டிசம்பர் மாதத்துக்குள் இந்த ஆணையமானது முடிவடையும். அதுக்கான இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி நௌஷத். நேர்களே, முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரினுடைய அவருக்கு அளிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அடுத்தடுத்து வரக்கூடிய செய்தி தொகுப்புகளில் பார்க்கலாம். இணைந்திருங்கள் சத்தியம் செய்திகளோடு.